சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திடுங்கள் அமைதி படைக்கு பரிசாக இரண்டு லட்சம் தடுப்பூசி இந்தியாவுக்கு ஐநா சபை நன்றி ஐநா கூட்டத்தில் இந்திய வெளியுறவு மந்திரி எஸ் ஜெயசங்கர் கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் கடினமான சூழ்நிலைகளில் பணியாற்றி வருகின்ற ஐநா அமைதி படையினரை கருத்திக் கொண்டு அவர்களுக்கு இந்தியா இரண்டு லட்சம் கொரோனா தடுப்பூசிகளை பரிசாக வழங்கும் என்று தெரிவித்துள்ளார் இதற்கு ஐநா சபையின் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ராஸ் நன்றி தெரிவித்துள்ளார் இதையொட்டி அவரது செய்தி தொடர்பாளர் ஸ்டீபன் கூறுகையில் இந்தியாவின் இந்த பரிசுக்கு நாங்கள் மிகவும் நன்றி கடன்பட்டுள்ளோம் இந்த தடுப்பூசியை விநியோகிக்கும் திட்டத்தை ஐநா நா ஆதரவு துறை மேற்கொள்ளும் என்று அவர் தெரிவித்துள்ளார்

டைனமைட் வெடிமருந்து பயன்படுத்தி இந்த கட்டடம் தகர்க்கப்பட்டுள்ளது முப்பத்தி நான்கு ஆடுகளைக் கொண்ட கட்டடம் நொடி பொழுதில் முழுமையாக இடிந்து வீழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ட்ரம் பிளாசா கட்டிடத்தினூடாக முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கட்டிடம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுடன் மூடப்பட்ட நிலையில் இந்த கட்டிடத்தை வேறொரு தரப்பிற்கு விற்பனை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையிலே கட்டடம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து ஈரானுடன் பேச்சுவார்த்தை தயார் அமெரிக்கா சொல்கிறது அமெரிக்கா ஈரான் உள்ளிட்ட நாடுகளிடையே கடந்த ஆண்டு அணுசக்தி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இந்த ஒப்பந்தத்தின்படி தங்களுடைய அணுசக்தி திட்டங்கள் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கானவை இல்லை என்பதை உறுதி செய்ய ஈரான் அரசு ஒப்புக்கொண்டுள்ளது அதற்கு பதிலாக அந்த நாட்டின் மீதான பொருளாதார தடைகளை தளர்த்த வல்லரசு நாடுகள் ஒப்புக்கொண்டன அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதாக கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அறிவித்தார் மேலும் ஒப்பந்தம் காரணமாக விளக்கப்பட்டிருந்த ஈரான் மீதான பொருளாதார தடைகளை மீண்டும் அமல்படுத்தினார் இந்த விவகாரத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே கடும் மோதல் போக்கு நீடித்து வருகிறது அமெரிக்காவில் நிர்வாகம் போய் ஜா பைடன் அதிகாரத்துக்கு வந்துள்ளது ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்துக்கு இணங்கி நடந்தால் அமெரிக்கா மீண்டும் அந்த ஒப்பந்தத்தில் இணையும் என்று ஜைடனின் நிர்வாகம் அண்மையில் ஆர்வித்திருந்தது மேலும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அணுசக்தி ஒப்பந்த விவகாரத்தில் அமெரிக்கா விரைந்து செயலாற்ற வேண்டும் என ஈரான் வெளியுறவுத்துறை மந்திரி வலியுறுத்தி இருந்தார் இந்நிலையில் அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து ஈரானுடன் பேச்சுவார்த்தை அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அமெரிக்க அரசு சார்பில் வெளியிட்டிருக்கின்ற அணுசக்தி ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை மற்றும் கூட்டு சுய திட்டங்களை ஈரான் அரசு பின்பற்றுவதாக உறுதி அளித்தால் ஜோ பைடன் தலைமையிலான அரசு இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இளவரசர் ஹரி ஏற்பாடுகள் தீவிரம் மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்டுள்ள பிரித்தானிய இளவரசர் பிரிப்பின் நிலை மோசமடைந்துள்ளதால் உடனடியாக புறப்பட இளவரசர் ஹரி சுய தனிமைப்படுத்தலில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இளவரசர் ஹரியுடன் காதல் மனைவி மேகனம் அவர்களுடைய குழந்தையும் இது காரணமாக சுய தனிமைப்படுத்தலில் உள்ளனர் பிரித்தானிய இளவரசர் பிலிப் திடீர் உடல்நலக் கோளாறு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருடைய நிலைமை தொடர்பில் அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் வசித்து வருகின்ற இளவரசர் ஹாரிக்கு தொடர்ந்து தகவல் தெரிவிக்கப்பட்டு வருகிறது எந்த நேரத்திலும் புறப்பட தயாராக தனிப்பட்ட விமானம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது அமெரிக்காவிலிருந்து ஹரி புறப்படும் முன்னர் அவருக்கு கொரோனா சோதனை முன்னெடுக்கப்படும் பிரித்தானியா அறிவித்துள்ள சிகப்பு பட்டியல் தற்போது ஸ்பெயின் நாட்டுடன் அமெரிக்காவும் இணைக்கப்பட்டுள்ளது மட்டுமின்றி இந்த நாடுகளிலிருந்து பிரித்தானியா வருகின்ற பயணிகள் கண்டிப்பாக பத்து நாட்கள் ஹாட்டலில் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் ஆனால் அரச குடும்ப உறுப்பினர்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளதால் இளவரசர் ஹரிக்கு கொரோனா இல்லை என்பது உறுதியானால் அவர் பிரித்தானியா வந்த பின்னர் தனிமைப்படுத்தலில் இருக்க தேவையில்லை இந்த நிலையில் தற்போது ஐந்து மாத கர்ப்பிணியான மெர்கன் மேற்கள் தமது கணவருடன் பயணப்படுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது பிரான்ஸ் ராணுவ விமானங்களை விரட்டியடித்த ரஷ்ய போர் விமானங்கள் கருங்கடல் வழியாக எல்லையை நெருங்கிய மூன்று பிரான்ஸ் ராணுவ விமானங்களை ரஷ்ய எஸ்யோ இருபத்தி ஏழு போர் விமானங்கள் தடித்து திருப்பி அனுப்பியுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சம்பவம் குறித்து ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் கருங்கடல் வழியாக பிரான்சில் போர் விமானங்கள் மற்றும் கே சி நூற்று முப்பத்தி ஐந்து எரிபொருள் நிரப்பும் விமானமும் ரஷ்ய நெருங்கி வருவது கண்டறியப்பட்டுள்ளது உடனே ரஷ்யாவின் விமானங்கள் அனுப்பி வைக்கப்பட்டது வான்வெளியை பயன்படுத்துவதற்கான சர்வதேச விதிகளின்படி பிரான்ஸ் விமானங்களை தடுத்து ரஷ்ய விமானங்கள் திருப்பி அனுப்பி வைத்தன பிரான்ஸ் விமானங்கள் எல்லையிலிருந்து திரும்பியதை அடுத்து ரஷ்ய விமானங்கள் தளத்துக்கு திரும்பின ரஷ்யாவின் தேசிய எல்லையை மீறுவது அனுமதிக்கப்பட மாட்டாது என பாதுகாப்பு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது விடுதலை புலிகள் மீதான பிரித்தானியாவின் தடை தொடர்பில் இன்று வெளியான அறிவிப்பு தொன்னூறு நாள் கால அவகாசம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்ந்தும் தடை செய்யப்பட்ட அமைப்புகளில் இருப்பது என்பது சட்டத்துக்கு முரணான ரீதியில் எடுக்கப்பட்ட தீர்மானம் என்று கடந்த காலங்களில் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தது இன்றைய தினம் பிரித்தானிய அறிவிப்பின்படி விடுதலை புலிகள் அமைப்பை தொடர்ந்தும் தடை பட்டியலில் வைத்திருக்க வேண்டுமா இல்லையா என்பதை உள்துறை அமைச்சர் தான் தீர்மானிக்க வேண்டும் என்றும் அதற்காக தொன்னூறு நாட்கள் கால அவகாசம் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரித்தானியாவில் இருக்கின்ற சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் மன்னருடன் இந்திய பிரதமர் மோடி தொலைபேசியில் மன்னர் ஹைதம் பின் தாரிக் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நேற்று முன்தினம் பேசியுள்ளார் அப்போது பேசிய ஒமான் மன்னர் இந்திய அரசு ஒமான நாட்டுக்கு கொரோனா தடுப்பூசி அனுப்பியதற்காக நன்றி தெரிவித்துள்ளார் கொரோனா பாதிப்பை தடுக்க இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியம் குறித்து அப்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மன்னர் தனது பதவி பொறுப்பில் ஒரு ஆண்டை நிறைவு செய்ததற்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் மேலும் ஓமான் திட்டம் இரண்டாயிரத்தி நாற்பதை அடைய சிறந்த முறையில் செயல்பட்டு வருவதற்கு வாழ்த்து குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகளுக்கு இடையே பாதுகாப்பு சுகாதாரம் வர்த்தகம் மற்றும் முதலீடு உள்ளிட்ட துறைகளில் தொடர்ந்து சிறப்பான ஒத்துழைப்பை இருந்து வருவதற்கு இரு தலைவர்களும் பெருமிதம் தெரிவித்தனர் ஓமான் நாட்டில் வருகின்ற இந்தியர்கள் பொருளாதார மற்றும் கலாச்சார வளர்ச்சிக்கு சிறப்பான பங்களிப்பை வழங்கி வருவதற்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கிய பெர்சவரன் ஸ்விங்களம் முக்கிய பங்கு வகித்த இந்திய பெண் விஞ்ஞானி நாசாவின் செவ்வாய் கிரக பயணத்தில் பங்கேற்று வழிநடத்திய பெருமை இந்திய வம்சாவளி விஞ்ஞானியான ஸ்வேதா மோகனுக்கு கிடைத்துள்ளது சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்ற செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது செவ்வாய் கிரகத்தில் பழங்காலத்தில் உயிரினங்கள் இருந்ததா என்பது பற்றிய அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா என்ற ரோவர் விண்கலத்தை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பியுள்ளது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அனுப்பப்பட்ட பெர்சவரன்ஸ் விண்கலம் நேற்று வெற்றிகரமாக செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கியுள்ளதாக நாசா அறிவித்துள்ளது பெர்சவரன்ஸ் விண்கலம் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு செவ்வாய் கிரகத்தை சுற்றி பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்வதுடன் அங்கிருந்து மண் மற்றும் பூமிக்கு திருப்பி எடுத்து வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையிலே குறித்த திட்டத்தில் பங்கேற்று வழி வம்சாவளி பெண் விஞ்ஞானியான சுயேதா மோகன் தொடர்பிலான தகவல்கள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டத்தில் முதலில் இருந்தே சுயேதா மோகன் ஈடுபட்டு வந்துள்ளார் ஜி எனப்படுகின்ற வழிகாட்டுதல் இயக்குதல் மற்றும் கட்டுப்படுதல் பிரிவின் தலைவராக இவர் இருந்துள்ளார் ராவர் வாகனம் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்பதற்கான தொழில்நுட்பத்தை இவர் உருவாக்கியுள்ளார் கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் பிறந்த ஸ்வேதா மோகன் சிறு வயதிலேயே அமெரிக்கா சென்றிருக்கின்றார் விண்வெளி ஆய்வில் இளநிலை மற்றும் முதுநிலை படிப்புகளுடன் ஆராய்ச்சி முடித்து கலாநிதி பட்டமும் பெற்றுள்ளார் மேலும் நாசாவின் சனி கிரகத்திற்கான பயணம் நிலவுக்கான பயண திட்டங்களிலும் இவர் ஈடுபட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது லண்டனில் பதப்பதைக்க வைக்கின்ற சம்பவம் டாக்ஸி சாரதிக்கு பயணியின் வடிவில் வந்த துயரம் உறவினர்கள் ஒருவரால் வடக்கு லண்டனில் குத்திக் கொள்ளப்பட்டதை அடுத்து வழக்கு விசாரணையை தொடங்கியுள்ளனர் உள்ள ஒரு பாடசாலைக்கு வெளியே நேற்றிரவு அவருடைய வாகனத்திலேயே இரத்த வளத்தில் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ருமேனியரான முப்பத்தி ஏழு வயது கேப்ரியல் பிரிங்கி கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக பிரித்தானியாவில் வசித்து வருகின்றார் மேனிகேப் சாரதியான ப்ரிங்கி இந்த ஆண்டு உறுதியால் திருமணம் செய்து கொள்ளும் முடிவில் இருந்துள்ளார் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் தகவல் அறிந்த போலீசார் தப்பியோடிய ஒரு பயணியால் ப்ரிங்க்கி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று நம்புகின்றனர் பேரூந்து சாரதி ஒருவரே சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதனிடையே ஹெலிகாப்டர் அம்பியுலான்ஸ் வரவழைக்கப்பட்டு அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுத்து வருகின்ற நிலையில் அவருடைய உயர் பிரிந்ததாக தெரியவந்துள்ளது